சங்கர் இயக்கிய முதல்வன் திரைப்படத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. சந்தர்ப்ப சூழலால் முதல்வராகும் ஒருவர் ஒரே நாளில் நாட்டை எப்படி தலைகீழாக புரட்டி போடுகிறார் என்பதுதான் கதை. இப்படி ஒரு முதல்வர் நம் நாட்டுக்கு கிடைக்க மாட்டாரா என்று நாம் ஏக்கத்தோடு பார்க்கும் அளவுக்கு அந்த முதல்வன் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த முதல்வன் பாத்திரத்தையே மிஞ்சும் அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எங்கள் முதல்வர் ஜெகன்மோகன் என்று கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆந்திர மக்கள். தினம் ஒரு அறிவிப்பு, தினம் ஒரு கையெழுத்து, தினம் ஒரு திட்டம் என்று அமல்படுத்தி அதிரி புதிரியாக பறந்து கொண்டிருக்கிறது ஆந்திரா. ஆந்திராவை ஒட்டிய பக்கத்து மாநிலத்தினர் எல்லோருக்கும் இந்த கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அவ்வப்போது திட்டங்கள் செயல்படுத்துவது எப்போது நடப்பதுதான், ஆனால் ஆந்திராவிலிருந்து விதவிதமான அறிவிப்புகள், விதவிதமான நடவடிக்கைகள், பலவிதமான செயல்படுத்துதல் என அனல் பறக்கிறது. உண்மை நிலவரம் என்னவென்று அறிய களத்தில் இறங்கலாம் வாங்க. ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் 155 இடங்களில் வெற்றி பெற்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக மே மாதம் 30 பதவியேற்றார். முதல்வராக பதவியேற்றவுடன் தன் முதல் கையெழுத்தாக ₹1,500 இருந்த முதியோர்களுக்கான உதவித்தொகையை ₹2,300 உயர்த்தினார். அது மட்டுமின்றி ஜெகன்மோகன் செய்த முதல் அதிரடி ஆந்திராவுக்கு 5 துணை முதல்வர்கள் கொண்டு வந்ததுதான். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் காப் சமூகத்தவர் என ஆந்திராவில் உள்ள சமூகங்களிலிருந்து துணை முதல்வர்களை நியமித்தார். ஒட்டுமொத்த ஆந்திராவும் வியப்பில் ஆழ்ந்த போது அவர் இதுவரும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரை இனிமேதான் பார்க்க போறீங்க என்று அடுத்தடுத்த திட்டங்களை கொண்டு வந்து அமர்க்களப்படுத்தினார். அது என்னென்னவென்று இப்போது பார்க்கலாம். மக்கள் தர்பார் என்ற திட்டம்தான் அவரை தனித்து காட்டியது. காலை 7 முதல் காலை 8 வரை அல்லது 8 முதல் 9 வரை முதல்வரே மக்களை நேரடியாக சந்தித்து மக்களிடமிருந்து மனு பெறும் நிகழ்வது. மக்களுக்கும் அரசுக்கும் நேரடி தொடர்பு இருக்க வேண்டும் என்று அவர் கொண்டு வந்த இத்திட்டம் ஆந்திராவில் மிகவும் பிரபலம். அவருக்கு நற்பெயரையும் வாங்கி கொடுத்தது. தேர்தலின் போது 9 முக்கிய திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து மக்களை சந்தித்தார். அவற்றில் பாதியை நிறைவேற்றியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் பதவியேற்பு விழாவில் அவர் கையெழுத்திட்ட முதல் திட்டம் ஓய்வூதியம். ஓய்வூதியம் பெறுவதற்கான வயது தகுதி 65 குறைக்கப்பட்டது. 2,000 ஓய்வூதியம் வழங்கப்படும். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 2,000 ஓய்வூதியம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3,000 ஓய்வூதியம் வழங்கப்படும் என உறுதி கொடுத்தார். அதை பதவியேற்பு விழாவிலேயே கையெழுத்திட்டு அமல்படுத்தினார். ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஆசாரா திட்டத்தின் கீழ் இதுவரை வழங்கப்பட்டு வந்த ₹3,000 ஊக்கத்தொகையை 10,000 உயர்த்தினார். ரேஷன் பொருட்களை வரிசையில் நின்று வாங்குவதால் முதியோர்கள், குழந்தைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதால் ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வரும் திட்டத்தை அமல்படுத்தினார். இந்த திட்டம் கொண்டு வந்த பிறகு ஆந்திராவின் ஒட்டுமொத்த மனங்களையும் கொள்ளையடித்தார் ஜெகன்மோகன். அடித்தட்டு மக்களில் யார் யார் அதிக அளவில் கஷ்டப்படுகிறார்கள் என ஆராய்ந்து அவர்களில் அதிகம் பாதிக்கப்படுபவர்களுக்கான திட்டம் கொண்டு வருவதில் ஜெகன் ஆர்வமாக இருந்தார். அதற்காக வாகன் மித்ரா என்ற திட்டத்தின் கீழ் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். பத்திரிகையாளர்களுக்கான 10 லட்ச ரூபாய் காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தார். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திராவிலும் மணற்கொள்ளை அதிக அளவில் நடைபெறுகிறது. பெரும்பாலான வருவாய் இடைத்தரகர்களுக்கே செல்கிறது. அரசுக்கு போதிய வருவாய் கிடைப்பதில்லை. இந்த மணல் கொள்ளையை தடுக்க ஆன்லைனில் பதிவு செய்தால் வீட்டுக்கே கொண்டு வரும் திட்டத்தை கொண்டு வந்தார். இது ஒட்டுமொத்த ஆந்திர மக்களையும் மகிழ்ச்சி கொள்ள செய்தது. ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி ஆந்திர முதலமைச்சராக இருந்தபோது பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தற்போது முழு கட்டணத்தையும் திருப்பி அளிப்பதோடு உணவு மற்றும் உறைவிட செலவுகளுக்கு ஆண்டுக்கு 20,000 இலவச நிதியுதவி வழங்க கொண்டுவரப்பட்ட திட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இது பள்ளி மாணவர்களுக்கும் பொருந்தும் என்பது கூடுதல் சிறப்பு. மருத்துவம் அதிமுக்கிய தேவை என்பதை உணர்ந்து கொண்ட ஜெகன் ஏழைகளுக்கான மருத்துவ திட்டத்தை கொண்டு வந்தார். இதற்கு ஆரோக்கியஸ்ரீ என்று பெயரிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் ஆரோக்கியஸ்ரீ அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் 1,000 ரூபாய்க்கு மேல் ஏற்படும் அனைத்து மருத்துவ செலவுகளையும் அரசே ஏற்கும். இந்த அட்டையை வைத்துக் கொண்டு ஆந்திரா மட்டுமின்றி ஆந்திராவை ஒட்டிய அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களிலும் பயன்பெறலாம் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. இதற்கான ஒட்டுமொத்த செலவையும் ஆந்திர அரசை ஏற்றுக்கொள்ளும். 2024 பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் நோக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கடைகளை மூட முடிவெடுத்திருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு 880 மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டது மட்டுமல்லாமல் மதுபான கடைகள் இயங்கும் நேரத்தையும் குறைத்திருக்கிறது. அரசின் திட்டங்களை மக்களிடம் நிறைய கொண்டு செல்வதற்காக கிராம மற்றும் நகர்ப்புற வார்டுகளில் சேர்ந்து பணியாற்ற செயலர்களை நியமித்தார்.
இவர்கள் 3000 பேருக்கு ஒரு செயல் வீரர் என தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள்தான் மக்களுக்கு கொண்டு வரப்படும் திட்டங்கள் முறையாக சென்று சேர்ந்திருக்கிறதா என கண்காணிக்க வேண்டும். அப்படி 126728 பேர் தன்னார்வலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் புதுமை என்னவென்றால், ஒரே நாளில் அனைவருக்கும் பணியாணை வழங்கினார். காவல்துறையினருக்கு கொண்டு வந்த ஒரு நாள் விடுமுறை திட்டம் உண்மையிலேயே எல்லோராலும் பாராட்டப்பட்டது. தலைமை காவலர் முதல் இன்ஸ்பெக்டர்கள் வரை வாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம். இதற்காக 19 வகையிலான விடுமுறை திட்டம் கொண்டு வரப்பட்டது. கடந்த ஆண்டு மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத் தனியார் நிறுவனங்களில் 70% இடஒதுக்கீடு அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். அவர் மிஞ்சும் வகையில் தனியார் வேலைவாய்ப்பில் ஆந்திராவில் உள்ள இளைஞர்களுக்கு 75% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார் ஜெகன். இது ஆந்திராவில் உள்ள இளைஞர்கள் எல்லோரும் கட்சி பேதமின்றி வரவேற்கும் திட்டமாக அமைந்தது. ஆனால் இன்னும் நிறைய திட்டங்கள் கையெழுத்தாக உள்ளது. அவை அரசு ரீதியாக அமல்படுத்தினால் மட்டுமே விரைவில் பயனுக்கு வரும். அதன்படி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் வெள்ள நேர ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு சுமார் 15,000 நிதியுதவி வழங்கப்படும் திட்டத்துக்கு ஒட்டுமொத்த ஆந்திர மக்களும் காத்திருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 25 லட்சம் பேருக்கு வீடுகள் கட்டித்தர YSRCP கட்சி உறுதியளித்துள்ளது. இந்த வீடுகள் பெண்களின் பேரில் பதிவு செய்யப்படும். அரசு 25 பைசா வட்டியில் அவர்களுக்கு கடன் வழங்குவதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்படும் என்றார். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெண்கள் கூட்டுறவு சங்கத்தில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். மேலும் 0% வட்டியில் கடன்கள் தரப்படும். 50,000 ரூபாய் வரை கடனுக்கான வட்டித்தொகை அரசாங்கத்தால் ஏற்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. YSR செய்யுதா திட்டத்தின் கீழ் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மற்றும் சிறுபான்மையினரில் 45 வயதிற்கு மேலுள்ள பெண்களுக்கு 4 ஆண்டுகளில் ₹75,000 நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதுவும் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. இந்த திட்டங்களுக்கு மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்துள்ளது மறுக்க முடியாதது. எதிர்கட்சியினரோ வழக்கம் போல விமர்சனம் செய்கின்றனர். இது எப்போதும் போல் நடக்கும் ஒன்றுதான். நிதிச்சுமையை கொண்டு வரப்போகிறார், நாட்டை கடனாளியாக மாற்ற நினைக்கிறார் என்ற விமர்சனங்கள் வராமல் இல்லை. அங்குள்ள ஊடகங்கள் அவரை ஆதரித்தும் விமர்சித்தும் வருகின்றனதான். அவ்வளவு ஏன், தமிழ்நாட்டு பத்திரிகைகள் கூட அவரை விமர்சிக்கின்றன. ஆனால் இந்த எல்லா வகையான விமர்சனத்தையும் புறந்தள்ளிவிட்டு ஜெகன்மோகன் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். தெலுங்கு மக்கள் எப்போதும் அதிரடிகளை விரும்புபவர்கள்தான். அவர்களை நுட்பமாக புரிந்து கொண்டிருக்கும் ஜெகன்மோகன் 4 கால் பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்கிறார். அதைத்தான் இப்போதைய இளைய தலைமுறை மனங்களும் விரும்புகின்றன.